நம்ம டிஎஸ்கே ஜெரால்ட் கோச்சியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ ஒரு முக்கியமான பவுலரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. யார் அந்த வீரர், அவரை ஒப்பந்தம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அவர் எப்போ நம்ம டிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், நம்ம துஷார் தேஷ்பாண்டேக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸு இந்தியாவோட பிளேயிங் லெவனில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது, அதுக்கான காரணம் என்ன, யாரோட இடத்துல வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது, இதை பற்றியும், நம்ம டிஎஸ்கே வீரரான நூர் அகமட் இப்போ நம்ம டிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு, எப்போ ஜாயின் ஆக போகிறாரு, பயிற்சாட்டத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்கன்னு இந்த வீடியோ ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நூர் அகமட்டை பார்த்துடலாம். மிட்சலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம டிஎஸ்கே வந்து இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. டி20 வேர்ல்டு கப்பை முடிச்சுட்டு நம்ம டிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருந்து நம்ம டிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆகலை. இப்போதைக்கு நம்ம டிஎஸ்கே வந்து மொத்தம் 4 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நூர் அகமட் இப்போ நம்ம டிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு. தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரோட ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஎஸ்கே டீமில் வந்து கம்மிங் சூன் இணைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அந்த போஸ்ட்டை இன்னைக்கு காலையில் தான் வந்து போட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளே அவர் வந்து இணைஞ்சிருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. வழக்கம் போல தான் பயிற்சி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா, வந்த உடனே பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் நம்ம டிஎஸ்கே மேட்சில் வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு ரீசனான அப்டேட். அடுத்து நம்ம துஷார் தேஷ்பாண்டே பார்த்துடலாம். ஜிம்பாப்வேக்கு எதிரான ஸ்குவாடில் நம்ம இந்தியா சார்பாக வந்து இடம் பிடிச்சிருந்தார். பிளேயிங் லெவலில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. பட் பெருசாக எதிர்பார்த்தோம் ஒரு முக்கியமான பவுலராக இருப்பார் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு எதிராக நடக்க போகிற அந்த 4வது மேட்சில் இந்தியா சார்பாக அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அதுக்கான காரணம், இந்தியாவோட ஸ்குவாடில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம துஷார் தேஷ்பாண்டேக்கு மட்டும்தான் இன்னும் ஆடு லெவலில் வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஸோ ஜிம்பாப்வேக்கு எதிராக நடக்க போகிற 4வது மேட்சில் நம்ம முகேஷ் குமாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் வந்து இருப்பார். இவருக்கான வாய்ப்பை கேப்டன் கில் வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட்லாம் வந்து போயிட்டுருக்கு. முதல் முறையாக இந்திய அணியில் வந்து இடம் பிடிச்சிருந்தார். இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போகிறாரு நம்ம துஷார் தேஷ்பாண்டே. சிஎஸ்கே அணிக்கு என்ன சம்பவம் பண்ணாரோ அதே மாதிரி ஜிம்பாப்வேக்கு எதிராகவும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம டிஎஸ்கேயோட ரீப்ளேஸ்மெண்ட்டை பார்த்துடலாம். ஜெரால்ட் கோச்சி வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க, இன்ஜுரி காரணமாக வந்து வெளியேறி இருந்தார். இப்போ அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு முக்கியமான வீரரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. பார்ட்மேன் அப்படின்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. 31 வயசாகுது, ரைட் ஹேண்ட் பவுலர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆரம் ஃபாஸ்ட் வந்து பண்ணக்கூடியவர். இப்போதைக்கு நம்ம டிஎஸ்கே வந்து இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஜெரால்ட் கோச்சிக்கு வந்து பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடச்சிருந்து, பட் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இவரை பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷ்னல் டி20லாம் அதிகமாக வந்து விளையாடலை. ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரே ஒரு டூர் மட்டும் அட்டன் பண்ணியிருக்காரு, அதுலேயும் ஓரளவுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம டிஎஸ்கே இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஜெரால்ட் கோச்சியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம டிஎஸ்கே டீமில் வந்து சீக்கிரமாகவே ஜாயின் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம டிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு முக்கியமான வீரராக நம்ம டிஎஸ்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம டிஎஸ்கேயோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், துஷார் தேஷ்பாண்டேக்கு இந்தியாவோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.